இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாங் ஆஃப் சாரோ போயம் ரிட்டன் பை கோஃபி அவோனர் அந்த போயமை தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, சாங் ஆஃப் சாரோ இஸ் மாடல் லைக் ஆஃப்ரிக்கன் ரைட்ஸ் பற்றி இருக்கும். இட்ஸ் லைக் அ லேமெண்ட் அண்ட் ட்ரபிள் மேன் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன் ஆஃப் இஸ் லைஃப். அது அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த போயம் சாங் ஆஃப் சாரோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். கோஃபி அவோனர் வாஸ் பார்ன் ஆன் 13th March 1935 பிறந்திருக்காங்க. ஹி வாஸ் அண்ட் கனானியன் போயட், ஆத்தர் அண்ட் டிப்ளமெட்னு சொல்லலாம். அண்ட் தென் அவோனர் இஸ் கிரியேட்டட் வித் அ கிரேட் கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி. அவரோட கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரீடிஸ்கவரி அண்ட் அதர் போயம்ஸ் 1964, நைட் ஆஃப் மை பிளட் 1971, அண்ட் தென் த ஹவுஸ் பை த சி 1978. நெக்ஸ்ட் போய்டிக் அனலைசிஸ் பார்த்துடலாம். சாங் ஆஃப் சாரோ இஸ் அ போயம் த டிவைடட் இன்ட்டு டூ பார்ட்ஸ். ரெண்டு பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அவங்களோட பாவர்ட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து அவங்களோட லேமெண்டேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டான்ஸ் ஆஃப் த போயம் ஷார்ட் வித் பிளேம் ஆஃப் த ஆன்சிஸ்டர். அந்த சோபிஸ் லிசா அப்படின்றவங்க தான் ஆன்சிஸ்டரு. அவங்கள பற்றின பிளேம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த போயம். அந்த ஜோபிஸ் லிசா மீதான பிளேம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து எப்படிலாம் அவங்க ஆன்சிஸ்டர் வந்து அவங்கள பிளேம் பண்ணியிருக்காங்க, எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேடாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எதோட சொல்கிறாங்க அப்படின்னா, அமாங் த ஷார்ப் ஆஃப் த ஃபாரஸ்ட், அந்த ஷார்ப் ஆஃப் த ஃபாரஸ்ட்டோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபாரஸ்ட் அப்படின்றத வந்து வேர்ல்டை ரெஃபர் பண்ணும், எதை சிம்பாலிக் பண்ணும் அப்படின்னா வேர்ல்டை. அண்ட் தென் ஷார்ப் அப்படின்றது வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, டிஃபிகல்ட்டிஸ் அவங்க லைஃப்பில் இருந்தால் டிஃபிகல்ட்டிஸை வந்து ஷார்ப் வந்து இண்டிகேட் பண்ணுது. த போயட் ஃபர்தர் பை சேயிங் த டிஹேஸ், ரிட்டர்னிங் இஸ் நாட் பாசிபிள் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இஸ் ஏ கிரேட் டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. த போயட் ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா, த அஃபேர் ஆஃப் திஸ் வேர்ல்டு வித் த ஃபீசிஸ் ஆஃப் த கெமிலியான். கெமிலியானோட கம்பேர் பண்ணுறாங்க த வேர்ல்டை. அந்த வேர்ல்டில் தான் வந்து நான் ஸ்டெப் அவுட் வைக்கிறேன், நான் வந்து காலடி எடுத்து வைக்கிறேன். இட்ஸ் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணலான்னு நினச்சாலும் இட்ஸ் கெனாட் கோ அப்படின்ற மாதிரி த போயட் சொல்கிறாரு. இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்பீக்கரோட பொசிஷனை பற்றி சொல்லுவாங்க. அந்த ஸ்பீக்கரோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அன்ஃபேவரபிளாக தான் இருக்குது அப்படின்னா, சோஷியல் அண்ட் கிளாஸஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் வந்து மிடில் கிளாஸாக தான் இருக்கணும், ரிச்சாக தான் இருக்கணும், புவராக தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. லக்கி பீப்புள்ஸ் வந்து எப்பயுமே ஆக்குப்பை பண்ணிடுறாங்க மிடில் பொசிஷனை. அன்லக்கீஸ் ஒன் ஃபேஸ் த வேர்ல்ட்ஸ் ஒரீஸ், அன்லக்கீஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரீஸான இதை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாங்க. அதான் ஹீ சேஸ் தட் ஹீ கேன் ஒன்லி கோ பியாண்ட் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஹி ஸ்டேட்டஸ், அவங்களோட ஸ்டேட்டஸு, இதான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸாக. அண்ட் பார்ட் ஒனில் லாஸ்ட் ஸ்டான்ஸாக வந்து எதை பற்றினதாக இருக்கும் அப்படின்னா, ஆல் பீப்புள் ஃபேஸ் த சேம் ஃபேட், எல்லா பீப்புளுமே வந்து சேம் ஃபேட்டை தான் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. லைஃப் டஸ் நாட் ப்ராமிஸ் ஈஸி சொல்யூஷன், வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் இமேஜஸ் ஆஃப் ரெயின் அண்ட் சன் வந்து சிம்பாலிக் ஆஃப் லைஃப்ஸ் ஹார்ஷிப். ரெயினையும் சன்னையும் வந்து சிம்பாலிக் பண்ணியிருப்பாங்க, ஹார்ஷிப், அந்த லைஃபோட ஹார்ஷிப்பை வச்சு சிம்பாலிக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நாட் ஆல் ஆர் பார்ன் வித் லக், எல்லாருமே வந்து லக்கோட பிறந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து லக்கோட பிறந்திருக்க மாட்டாங்க. லக் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் பவர் அப்படின்ற மாதிரி போயட் சொல்லியிருப்பார். இட் இஸ் அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து முடிச்சிருவார். அண்ட் தென் பார்ட் டூவில் வந்து லேமெண்டேஷன் பற்றினது. இட்ஸ் அபவுட் ஆல் அபவுட் லேமெண்டேஷன், எக்ஸ்போஸ் த மோர்னிங் ஆஃப் த போயட் ஓவர் ஹிஸ் டிபார்ட்டட் லவ்டு ஒன்ஸ். ஹி
ஹி டெஸ்க்ரைப் டிப்ரெஸிங் தட் ஐ கெனாட் வெப்பர். அவர் வந்து நம்மளும் இறந்துட்டா நம்மளை வந்து நம்மள்ட்ட அழுகிறதுக்கு ஆளே இல்லை, அவரை சுற்றி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அவரோட புலம்பல்லாம் இருக்குது. எப்படி அவர் யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம இறந்துட்டா கன் எடுத்து சுடுறது கூட நமக்கு சன்ஸ் கிடையாது, மகன்கள் கிடையாது. நம்ம செத்துட்டா நம்மளை சுற்றி அழுகிறதுக்கு மகள்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பார். பார்ட் டூ ஸ்டான்ஸ்டால் நம்மளுக்கு வந்து சிப்ளிங்ஸ் கிடையாது, பிரதர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிறையா வந்து திங்க் பண்ணுறாரு. அண்ட் தென் ஆஃப்டர் த லேமெண்டேஷன் அண்ட் மோரிங் ஓவர் ஹி சிப்ளிங்ஸ், நமக்கு சிப்ளிங்ஸ் கூட கிடையாது. அது அவரோட வீடு, அவரோட ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரோக்கன் ஃபென்ஸ் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி இருக்கா. வீட்டை சுற்றி இருக்க வேலி வந்து உடஞ்சி உடஞ்சி போய் தான் இருக்குது, மித்தபடி வேறு எதுவுமே இல்லை நம்மளை சுற்றி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்டு யாருன்னா அகோசி அப்படின்றவங்க, அந்த அகோசியோட டெத்தை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவரோட டெத்து வந்து எப்படி இருக்கான், அவருக்கு வந்து ரைட் ஆர்ம் இஸ் ப்ரோக்கன், அவரோட ரைட் ஆர்ம் வந்து ப்ரோக்கன் ஆன மாதிரி இருக்கான். அண்ட் தென் ஸ்னேக் ஹேஸ் பைட்டன், அவரோட அந்த ஸ்னேக் வந்து கடித்த மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது அந்த அகோசியோட டெத்து. ஏன் அப்படின்னா, அவர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சனாக வந்து அவருக்கு இருந்திருக்காரு. அது அந்த லாஸ்ட் ஸ்டான்ஸ் ஆஃப் போயம் ஃபார் த ஹவு பேட் ஹீ ஃபெல்ட் வித் த லாஸ் ஆஃப் அகோசி, ஸ்டேட்டிங் தட் த ட்ரீ ஆன் விச் அவங்க அந்த அகோசியோட டெத்து வந்து மரமே ஃபேலன் ஆன மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக வந்து அவர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, த போயம் வாஸ் ப்ராட் டு அன் என் பை த போயட் கிவிங் த டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹவு த ஹவுசஸ் ஆர் எக்ஸ்பிளைனிங் தட் த ட்ரீ இஸ் ஃபென்ஸ் have been eaten by termite and that strangers walk over their portion அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் இந்த போயமை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த போயமோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாவர்ட்டி, ட்ரைவ் டெத், பெட்ரோயல், லோன்லினஸ் இதான் வந்து அந்த போயமோட தீமு. டோன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லேமண்ட் அண்டு லோன்லினஸ் பற்றி சொல்லியிருப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ ஆல்.